வெல்கம் டு ஜஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பயாலஜி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட் ஆகலை. நாளை ஆறு நாளை மறுநாள் தான் வந்துட்டு பயாலஜி எக்ஸாம் நடக்க போகுது. இப்போது பயாலஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பயாலஜி எக்ஸாம் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெக்னிக்கை இதுக்கப்புறம் ஆஃப்டர் குவார்ட்டர்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயாலஜி எக்ஸாமுக்கு இன்னும் ஒன் டே தான் டைம் இருக்குது. இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போர்ஷனை ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன் மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒன் ஆர் டூ லெசன்ஸ் எனக்கு பெண்டிங் இருக்குது, இப்போது இந்த லாஸ்ட் மினிட்ல தான் நான் அந்த லெசன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டுருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஆனால் நான் ப்ராப்பராக இன்னும் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் நிறைய போர்ஷன் எனக்கு பெண்டிங் இருக்குது, செலக்டடாக தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்போ இந்த த்ரீ கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் எந்த மெத்தடாலஜியில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பயாலஜியில் 70 out of 70 கன்ஃபார்மாக நான் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க முதல்ல பண்ண வேண்டியது புக் பேக்கை நல்லா தரவு பண்ணியிருக்கணும். புக் பேக் குவெஷன்ஸ் A to Z உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டனிக்கு இப்போ குவார்ட்லி போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to 5 லெசன்ஸ், ஜுவாலஜிக்கு 1 to 8 லெசன்ஸ். பாட்னியில் இருக்கக்கூடிய 5 லெசன்ஸ்க்கும் உங்களுக்கு புக் பேக் குவஷன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 1 to 8 லெசன்ஸ்க்கும் புக் பேக் குவஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 1 mark, 2 marks, 3 marks எல்லாமே. இதெல்லாம் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாட்னியில் 35 to 25 marks எடுக்க முடியும். அதே போல் ஜுவாலஜியில் 35 to 25 marks எடுக்க முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 marks பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் இன்சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது மார்க்ஸ் வேரியேஷன் ஏற்படும், கன்ஃபார்மாக 10 marks தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் 10 marks வந்துட்டு புக் இன்சைட்லேருந்து வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த 10 marks, அதாவது பாட்னியில் 10 mark, ஜுவாலஜியில் 10 mark, இந்த 20 marks எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் புக் இன்சைடை நல்லா தரவு பண்ணியிருக்கணும். எப்படி தரவு பண்ணியிருக்கணும், மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸோடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் புக் இன்சைட் குவெஷன்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டெல்லாம் ரீட் அவுட் பண்ணுங்கள், படித்து பாருங்கள், படிச்சுக்கிட்டே வாங்க. படிக்கிறப்போ அந்த கான்செப்டோடைய அர்த்தம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரணும். மீனிங் புரிஞ்சு படிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் நிற்கும், கன்ஃபார்மாக க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும், மோரோவர் எல்லா டாபிக்ஸையுமே ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். பயாலஜிக்கு பாட்னி ஸுவாலஜியில் இம்பார்ட்டன்ட் 2 marks, 3 marks கொஷின், 5 marks கொஷின் அது கொடுத்துருப்போம், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 5 mark கொஷின்ஸை நம்ம செலக்டடாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இந்த கொஷின்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறத. ஆனால் 2 mark, 3 mark கொஷினுக்கு அந்த மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா பயாலஜியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட், ரொம்பவுமே அதிகமான கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த அதிகமான கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு குவஷின் பேப்பர் 35 marks தான் எடுக்கணும், பாட்னிக்கு 35 marks தான் ஜுவாலஜி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரமமான விஷயம் இல்லையா? அதுவும் 2 marks and 3 marks பார்த்தீங்கன்னா 6 2 mark கேட்டு 4 2 mark எழுத போகிறீங்க, அதேமாரி 5 3 mark கேட்டு 3 3 mark எழுத போகிறீங்க. ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். புக்கில் இருக்கக்கூடிய அவ்வளோ டாபிக்ஸ்லேருந்து இந்த 6 2 mark தான் கேட்க போகிறாங்க, இந்த 5 3 mark தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது, சரிங்களா? அதனால் 2 marks and 3 marks பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ புக் இன்சைடை லைன் பை லைன் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ உங்களால் குவெஷ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2 marks and 3 marks இதை மட்டும் படித்தா போதுமா, இந்த எக்ஸ்பெக்டட் குவெஷ்சன்ஸை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து முடிச்சுடுங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் புக் இன்சைடை லைன் பை லைன் ரீட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா 70 out of 70 எடுக்க முடியும். எப்படி? புக் பேக்கை தரவு பண்ணிடணும், அதே போல் புக் இன்சைடை லைன் பை லைன் படித்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில லெசன்ஸ் மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்குது, இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் தான் வந்துட்டு நான் அதை வந்துட்டு படிக்கவே போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்ச லெசன்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ ரிவைஸ் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்காமல் என்னென்னலாம் பெண்டிங் இருக்குதோ அதெல்லாம் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி எப்படிலாம் வந்துட்டு குவெஷ்சன்ஸ் இதில் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு வந்துட்டு நீங்கள் லெசன் நடத்துகிறப்போவே உங்களுக்கு ஸ்டாப்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணி பாருங்கள்.
அப்படி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் போர்ஷனை வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் படித்த லெசன்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்காமல் பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய லெசன்ஸை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். தென் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் வந்துட்டு பெண்டிங் இருக்கும், செலக்டடாக படிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக மூணு லெசன் வச்சுக்கோங்க. பாட்னியில் அஞ்சு லெசன் இருக்கு இல்லையா, போர்ஷனில் அஞ்சு லெசனில் மூணு லெசனை எடுத்துக்கோங்க. அந்த த்ரீ லெசன்ஸை புக் பேக்கை நல்லா தரவு பண்ணுங்கள், த்ரீ லெசன்ஸ்க்கு மட்டும். ஒன் மார்க் எல்லா லெசனுக்கும் பார்த்துருங்க, ஆனால் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்க்கு மூணே மூணு லெசனை நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஆரல்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஒரு மூணு லெசனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரீ லெசன்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிவிடுங்க. அதே போல் ஜுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எயிட் லெசன்ஸில் நாலு லெசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாலு லெசன் அப்படிங்கிறப்போ செகண்ட் லெசன் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் லெசனை. தென் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃபிஃப்த் லெசன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், அந்த லெசனையும் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஏ டு இசட் எப்படி குவெஷன்ஸ் கேட்டாலும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனும் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸும் நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய டூ லெசன்ஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் இந்த ரெண்டு லெசனை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சிக்ஸ் அண்ட் எயிட் எவல்யூஷன் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த லெசன் செலக்ட் பண்ணாலும் சரி, எனி டூ லெசன்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ்னு என்ன சொன்னோம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷனும் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸும் இந்த ரெண்டு லெசனை நல்லா தரவு படிக்கோங்க. என்னென்ன குவெஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள், ஏன்னா பார்க்குறதே செலக்டடான லெசன் தான். ஸோ அந்த செலக்டடான லெசனை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். இப்போது ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான குவெஷன், அதே போல் மென்சுரல் சைக்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான குவெஷன். தென் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான குவெஷன். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸும் இருக்குது, அதே போல் கோல் அண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடய இந்த குவெஷன்ஸை தரவு பண்ணிவிட்டு ரிமைனிங் குவெஷன்ஸை பாருங்கள், அதாவது அந்த லெசனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் குவெஷனை. ஸோ என்னென்ன நாலு லெசன் வந்துட்டு ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கணும், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் எவல்யூஷன் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் ஆரல்ஸ் ஹியூமன் ஹெல்த் டிசீசஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஆரல்ஸ் டூ ஃபைவ் செவன் எயிட் இந்த நாலு லெசன்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு இந்த லெசன்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். குவார்ட்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் புக் இன்சைடை லைன் பை லைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, சரிங்களா? அப்படி படித்தா மட்டும்தான் புக் இன்சைட் குவெஷன்ஸுக்கு உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். குவார்ட்லி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹாஃப் இயர்லியில் உங்களால் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், அதாவது புக் பேக் அண்ட் புக் இன்சைட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடாலஜியில் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அந்த குவெஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிச்சுட்டு ரிமைனிங்கை படிக்காமல் இருந்துடாதீங்க பயாலஜி எக்ஸாமுக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது போல் பயாலஜி இஸ் அ வேஸ்ட் சப்ஜெக்ட், ஸோ நிறைய நீங்கள் புக் இன்சைடை லைன் பை லைன் படிக்க வேண்டி இருக்கும். சரிங்களா? அதனால் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புக் இன்சைடில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் பாருங்கள். செலக்டடாக படிக்கக்கூடியவங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபோர் லெசன்ஸ் ஃப்ரம் ஜுவாலஜி அண்ட் த்ரீ லெசன்ஸ் ஃப்ரம் பாட்னி, இந்த லெசன்ஸை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடாலஜியில் படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் செக்யூர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.